வெல்கம் பேக் டு ரூம் கேரேஜ். நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூவா ஓபன் பண்ணிருக்காங்க கியூராஜ் ஷோரூம். அவங்களோட டீலர் தான், கியூராஜோட டீலர் தான் ஏத்தர் நம்ம ஓபன் பண்ணிருக்காங்க. முன்னாலாம் தேடிட்டு இருந்த இந்த ஏத்தர் வந்து ஒரு வழியா அவங்களோட டீலர் சைடுல வந்து நம்ம கிடைச்சிச்சு. நம்ம கிட்ட கொடுக்க வேண்டிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா 450X தான் நம்ம கூட இருக்கு. ஆக்சுவலியா பாத்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்டீரியர் லுக்கே பாருங்களேன், எக்ஸலண்டா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ், கிளாஸ் இங்க ஒரு கிரே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த அலைமெண்ட்ஸ் இது எல்லாமே எக்ஸலண்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஒரு ஸ்டைலிஷ் லுக்லேயும் இருக்குது. இங்கே பாருங்க, ஸ்பேஸஸும் இங்கே இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஸ்டாண்டு பார்க்க ரொம்ப நியூ லுக்கில் இருக்குல்ல பார்த்தா. இதுதான் அந்த சாவியோட லுக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. கிட்டத்தட்ட பெல்ட்டில் தான் ஓடுது இது, பெல்ட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மோனோ தான் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து நமக்கு மோனோ கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்து டெலஸ்கோப் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக் தான் ஆனால் ஆக்சுவலி வந்து கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 160,000 அந்த ரேஞ்சில் வந்துடும் நமக்கு. ஆனால் டிஸ்பிளேக்காச்சும் கொடுத்துருவோம் அப்படின்றக்காக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த மானிட்டரோட லுக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லோப்பிங்கில் வந்து வராத அளவுக்கு இது நம்ம பிரேக் பிடிக்காமலே இருக்கலாம். 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது இந்த வண்டிக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 3 சார்ஜிங் போட்டு வரும். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் சார்ஜர் இருக்கும், போர்ட்டபிள் சார்ஜர் இருக்கும், அப்புறம் இன்னொரு அனதர் ஒரு சார்ஜர் இருக்குது. நம்ம மால்ஸில் வந்து பார்ப்போம், அது வந்து ஓரளவுக்கு வந்து சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அதில் இருக்குது. ஆக்சுவலி இதோ இந்த மாதிரி, ஆக்சுவலி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்க, இங்கே ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜுக்கான போர்ட் இது, சார்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிராப் ஹேண்டில்ஸ் கூட பின்னாடி பார்க்குறதுக்கு எக்ஸலண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கிராப் ஹேண்டில்ஸ் கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்க்குறதுக்கு டிஆர்எல் லைட் மாதிரி தான் இருக்கும் பார்க்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இங்கேயும் ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லதாங்க கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனைன்ற ஒரு நெகட்டிவ் சைட்லன்றது ஒன்றுமே இல்லை, ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு சைடில் தான் இருக்குது. பில்லியன் சீட்டில் உட்காடுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்ட் அப்படின்றது நம்ம ஃபீல் பண்ணி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணி சொல்லலாம். பட் பில்லியன் சீட்டில் உட்காந்து நீங்கள் ஓட்டிங்கன்னா ரேஞ்சோட வேல்யூ கம்மியாகிடும். அதே மாதிரி அந்த பில்லியன் சீட் உட்காரங்களுக்கு தனியாக ஒரு ஃபுட் ஸ்டெப் எதுவுமே இல்லை. இது இங்கே தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபுட் ஸ்டெப்பில் தான் வரும். அவளுக்கு பட்டன்ஸோட குவாலிட்டிலாம் கூட ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸோட குவாலிட்டி, மிரர் கூட பாருங்கள் நல்லாவே இருக்குது. மிரர் நம்ம உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹைட்டு ஓரளவு பார்க்கும்போது நல்லாவே ஒரு ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நெகட்டிவ் சைடில் எதுவுமே இல்லை. சார்ஜிங் போட்டு, ஆக்சுவலி ஃபீமேல் பர்சனுக்குலாம் அது ரொம்பவே காம்பாக்டாக இருக்கும். சார்ஜ் போட்டுக்கலாம், பெட்ரோல் போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எதுவும் தேவையே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு லிட்டரி பெட்ரோல் வந்து கிட்ட 102 அந்த ரேட்டில் ப்ரைஸில் வந்துருச்சு இப்போது. ஏன்னா பக்கத்தில் அன்னெசரியான அந்த வண்டியெல்லாம் கொண்டு போகிறோம் வரோம் எதுக்குன்னே தெரியாது. நம்ம ஸ்கூல் கொண்டு போவோம் வருவோம் அந்த மாதிரி பர்பஸ்க்காகவே நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி பர்பஸ்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஈவி செக்டரில் நம்ம மாறுறது ஒரு கிரேட்டரான பாயிண்ட் தான் சொல்லுவேன் நான். அது இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் போடுற சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் லேட்டாக தான், 4.5 hours கிட்ட டைம் எடுக்கும். ஆனால் அது சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 80% ஆகிறதுக்கு. அது கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கொடுத்துருக்கலாம் அது. ஆனால் நீங்கள் நம்ம மால் அங்கெல்லாம் வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி செக்டரில் வச்சுருக்க ஏரியாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல வச்சுருக்காங்கள, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங்காகவே ஆகிடும். அது பாருங்க ஸ்டாண்டர்டோட லுக்கை பாருங்களேன். ஸ்டாண்டு இது உள்ளே போட்டோன்னா இது அப்படியே உள்ளே போய் செட்டில் ஆகிடும். அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள்ளே போய் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அது ஓரளவுக்கு அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மற்ற இதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கும் அந்த கர்வ்ஸு நல்ல இந்த டிஆர்எஸோட குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கோட லைட்ஸு, இங்கே ஒரு லைட்ஸு, இங்கே பாருங்க ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம்ல. அதே மாதிரி இங்கே வந்து டெலஸ்கோப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று வருது, அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பெருசாகவே அந்த வீலோட பிரெத் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த நேவிகேஷனோட வந்து நான் அதுவே நல்லா ஸ்மூத்னஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஹார்டர் ஃபீல் எதுவுமே இல்லை. எப்படின்னா அந்த ஸ்டக்காய் ஸ்டக்காய் வர ஒரு ஃபீட்பேக் ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபீட்பேக் இதில் வெளியே வேலை நான் பார்த்த வரையும் அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் மூவ் ஆகுது. அதே மாதிரி அந்த கஸ்டமரோட நேமு, அந்த டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸிங்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்ஸ் ஆனு, பார்க் அசிஸ்டண்ட்டு, ஆட்டோ ஹோல்டு, இந்த பாருங்கள் எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதில். இந்த மோடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈகோ இருக்கா,
அதே மாதிரி ரைட் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, ட்ராக் மோடு, நாலு மோடுமே இந்த இடத்துல ஆக்சுவலி காட்டிடுது. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் லிப்பு கூட பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இங்கே வந்து சர்ச் பண்ணிக்கலாம் நம்ம என்ன லொக்கேஷன் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே செட் பண்ணி, ஃபேவரட் ஆப்ஷன் எல்லாமே. இந்த அளவுக்கு ப்ரைஸை நம்ம வந்து அஃபோர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஒரு ஸ்மார்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த ஸ்மார்ட் லுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடி வந்து அந்த டிஆர்எல்ஸ் பார்த்தால தெரியும் நம்புறேன், டிஆர்எல்ஸ் லுக்கு டிஆர்எல்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான அந்த க்ரீஸ் அண்ட் கட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது ஓவரால் அதுவும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பாருங்கள், எங்கள் சைட்லேயும் ஒரு லைட்ஸ் ஒன்று எரியுது, இந்த சைட்லேயும் ஒரு லைட்ஸ் ஒன்று எரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இண்டிகேட்டரோட லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். எல்லாமே நமக்கு ஹாலஜன்லாம் கிடையவே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஆக்சுவலி 146 ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கல்ல, இது கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த இது ரேஞ்ச் வந்து குறைப்பாங்க அப்படின்றது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க சைட்லேருந்து 105 வரையும் ஈக்குவல் வந்து நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பூட் ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட 22 liters வந்து பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு அந்த 22 liters அந்த ஸ்பேஸிங்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு ஊக் ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஊக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கேயே அந்த அதாவது சீரகிருப்பு அடைச்சிக்காதா அப்படின்றது தெரியல. இந்த இடத்துல பாருங்கள் சீரடிக்குமான்றது தெரியல எனக்கு. அந்த 22 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் நம்ம பார்த்தலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க நல்லாவே ஒரு ஸ்பேசியஸ் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த இது லுக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸ் இருக்கு. ஆனால் இந்த ஆக்சுவலி 4-6 டைப் ஆஃப் கலர்ஸ் வரும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா. இந்த 6 கலர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத டோட்டலாகவும் காட்டுறேன். நம்ம டிரைவ் போவோம், டிரைவ் போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு ஃபீட்பேக் பார்ப்போம் எப்படி இருக்கு அந்த ஃபுல்லாக எப்படி இருக்கு. சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். 5000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுவோம். சர்வீஸ் சைடில் கூட ஓரளவுக்கு வந்து நல்லாவே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் இருக்குது. எப்படி இது ஸ்டார்ட்லேருந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றதையும் பார்ப்போம். எந்தளவுக்கு வைப்ரேஷனு, எந்தளவுக்கு எதெல்லாம் ஏதாவது நாய்ஸ் எதாவது கேட்குறா, இந்த பிரேக்கிங் சஸ்பென்ஷனு எந்தளவுக்கு இருக்குன்றதை டோட்டலாகவே நம்ம கவர் பண்ணி பார்ப்போம். ப்ரஸ் பிரேக் அண்ட் ஸ்டார்ட், ஓகேவா? அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வைப்ரேஷனே டோட்டலாக எதுவுமே இல்லவே இல்லை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரைடு 4 மூட் சரி தெரியுது அவங்களுக்கு ட்ராஃபிக் மூடு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் போவோம். ஆக்சுவலி அந்த மூமெண்ட்டோட யூஐ டிசைன்லாம் சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்மூத்தாக அந்த எப்படி சொல்கிறது, ஒரு வைப்ரேஷன்லாம் இல்லாமல் ஓட்டினாப்பே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி செம்ம ஃபீல் கூட இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த பட்டன்ஸு இது எல்லாமே ஓரளவுக்கு குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பில்டோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லாவே நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் நல்லாவே இருக்குங்க, டிஸ்க் பிரேக் வேறு அதில் நல்லாவே ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ பிரேக் அடித்தேன் ஓரளவுக்கு பாருங்க, அந்த சஸ்பென்ஷனோட இது ஃபுல் நல்லா போயிட்டே வருது. அந்த மூமெண்ட் வந்து டெலஸ்கோப்பிக் அந்த மூமெண்ட் வந்து நல்லாவே தெரியுது. இல்லை ஆக்சுவலி ரொம்ப சேல்ஸுக்கான காரணமே வந்து இதுவாக தான் இருக்கும். எந்த நாய்ஸுமே கிடையாது, நீங்கள் ஜாலியாக ஹெல்மெட் போட்டு ஜாலியாக கம்ஃபர்ட்டாக ஓட்டலாம் போல இருக்குது. எனக்கும் ஆக்சுவலி நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரைவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது, ரொம்ப லீனியராக இருக்குது, எந்த ஒரு அன்னெசரி நாய்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன அந்த மோட்டருக்கான ஒரு சின்ன அந்த இது மட்டும் உங்களுக்கு தெரியுமே தவிர மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியவே தெரியாது. அப்படியே லீனியராக போகுது. அந்த சஸ்பென்ஷன் நல்லா எனக்கு சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஆரனோட சவுண்ட் கூட நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓட்டலாமா? ட்ராப்பில் தான் வச்சுருக்கேன் நான், இப்போ நான் போகிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பா 3 செகண்ட்ஸ்லேயே 40 வந்துருச்சு அவங்க சொன்னது. நல்லாவே ஒரு புல்லிங் நல்லாவே இருக்குங்க, அதில் எந்த விதமே குறைய பாதையே இல்லவே இல்லை. நல்ல ஒரு புல்லிங் ஆக்சுவலி நல்லா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஆக்சுவலாக அந்த பேட்டரியோட பவரை வந்து அந்த கிலோ வாட்டோட பேட்டரி வந்தோட பவரோட வந்து நல்லாவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, அதில் எந்த குறைபாடும் கிடையாது. அப்புறம் ஒரே ஒரு விஷயம் தாங்க எனக்கு திடீர் தோணுச்சு, எனக்கு இந்த ஏபிஎஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பிரேக்கிங்கில் வந்து நல்லாவே எடுத்துருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்ன சார்? ஆ 160 வரும் சார், 160. என்ன சார்? இல்லை 2 மாடல் தான் இருக்குது. இல்லை 450X ஒன்று வரும், அது ஒரு மாடல் தான் இருக்கும். 2 மாடல் தான் வரும். இது 450X தான்.
எஸ் ஒன்று இருக்கும் எக்ஸ் ஒன்று இருக்கும் ரெண்டு மாடல் தான் இருக்கும். அதான் 160 அந்த ரேஞ்சில் தான் வரும். அது ஆக்சுவலி நம்மகிட்ட ஒரு போலீஸ்கார் வந்து விசாரிச்சுட்டு போனார், இங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆக்சுவலி நான் இந்த ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுதுங்க, ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருமே நம்ம பார்க்குறாங்க இந்த வண்டியை பார்த்தோன்னே ஒரு புதுசாக ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகுது. அந்த 160 170 அந்த ப்ரைஸ் தாங்க ஓரளவுக்கு இந்த நம்ம பார்த்ததே தெரியும். அந்த போலீஸ்காரனா கூட வந்து நம்மகிட்ட கேட்டாப்புல அந்த ப்ரைஸ் தான் ஒரே ஒரு பிரச்சனையை தவிர ஓரளவுக்கு என்கிட்ட கேட்டால் எல்லாமே பாசிட்டிவ் லுக் தான் சொல்லுவேன் நான். அந்த ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏபிஎஸ் மட்டும் கொடுத்து தான் இன்னும் ஒரு ஆடட் ஆன் ஃபியூச்சரில் அது கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதுக்கு ஆக்சுவலி ரெண்டு பேர் உட்காந்து போகாதீங்க, அந்த ரேஞ்சோட வேல்யூ வந்து கம்மியாயிடும். ஒரு சிங்கிள் பர்சன் மாதிரி போனீங்க அப்படின்னா ரொம்ப காம்பாக்டான ஒரு உங்களுக்கு வந்து இருக்கும். டயரோட கான்ஃபிடன்ஸ் நல்லாவே அதை பில் பண்ணியிருக்காங்க. நைட் மூடில் இருக்கேன், ஈக்கோ மூடு வந்துருச்சு. ஈக்கோ மூடு வந்தவொடனே கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே டவுன் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கு உங்களுக்கு. அந்த ஸ்டேபிளான ஒரு லுக் கொடுக்கணுன்றதுக்காக அந்த டவுன் ஃபீல் வருது நமக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காகவே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்க அப்படின்னா வாங்கலாமான்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கலாம், ஒத்தமான ப்ராடக்ட் தான் நிறைய வந்து நம்மளோட இந்தியனில் இந்தியன் ப்ராடக்ட் இது, கம்பல்சரி வாங்கலாம், அதில் எதுவும் காம்ப்ரமைஸுமே கிடையாது. கியூரா ஷோரூம் தான் இருக்கும் நம்ம, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதோட கூட நீங்கள் ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்.